மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் இன்று ஜிஎஸ்டி கவுன்சிலின் முப்பத்தி எட்டாவது கூட்டம் நடைபெற்றது ஜிஎஸ்டி வரி வருவாய் கடந்த நவம்பர் மாதம் ஒரு லட்சத்து மூவாயிரத்து நானூற்று தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாயை எட்டியது கடந்த சில மாதங்களாக தேக்க நிலையில் இருந்த ஜிஎஸ்டி வரி வருவாய் கடந்த மாதம் அதிகரித்துள்ளதால் வரி வருவாயை மேலும் உயர்த்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது மேலும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஜிஎஸ்டி வரி இழப்பீட்டுத் தொகையான முப்பத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று தொன்னூற்று எட்டு கோடி ரூபாயையும் மத்திய அரசு விடுவித்துள்ளது ஜிஎஸ்டி வரி வருவாயை மேலும் துரிதப்படுத்த மத்திய மாநில அரசுகளின் வருவாய்த்துறை அதிகாரிகள் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார் குறிப்பாக ஜிஎஸ்டி தாக்கல் செய்யும் முறையை எளிமையாக்குவது வரி விகிதங்களை வரையை செய்வது உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது